ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரெகன சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலவடை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியும் கூட. இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி. இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவே லாஸ்ட்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுமே நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, மலையில் நினைஞ்சிட்டிங்களா, நாட்டு மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப அக்கறையாக சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் எல்லாரோட துவாவாலேயே எனக்கு இப்போ வந்து உடம்பு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஃபீவர் வந்து சரியாயிடுச்சு, ஆனால் கோல்டு சரியாகலை. வாய்ஸ் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அரைப்படி இடியப்ப மாவு எடுத்திருக்கேன், அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து பாசிப்பருப்பு, தேங்காய் வந்து ஒரு மூடி திரிய வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வெல்லத்தை ரெண்டு மூணாக உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் நான் வந்து பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருந்த மாவை கொட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட எடுத்து வச்சுருந்த 6 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து திருவி வச்சுருந்த தேங்காய், அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு, தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வெல்லத்தை வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறிக்கலாம். கிளறி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலைகளாக வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஓகே, மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இட்லி சட்டியை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொழக்கட்டை அவிக்க இட்லி சட்டி எப்படி ரெடி பண்ணமோ அதே போல் தான் இதுக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீளமாக வந்து உருட்டிக்கோங்க. அடுத்தது வந்து உள்ளங்கையில் வச்சு நம்ம இன்னொரு உள்ளங்கையால் அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் தட்டிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லா மாவையும் இதே போல் தட்டி வச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சிட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். ஓகே, 1/2 hour ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து எடுக்கிறேன். சூப்பராக வந்துடுச்சு, நல்ல மணமாக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 spoon அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். இன்னும் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக வந்து நம்மளுக்கு பலவடை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இதே போல் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.